Hello friends, நம்ம இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா பிரைடல் வேணி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரைடல் வேணி ரெடி பண்றதுக்காக நான் லைட் pink color rose வந்துட்டு ஒரு 6 rose எடுத்துக்கிறேன். அடுத்து gypsy flower வந்துட்டு கால் பஞ்சில பாதி எடுத்துக்கலாம். ஒரு வேணிக்கு கால் பஞ்சில பாதி அளவு போதுமானதா இருக்கும். அத வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு ரெண்டு கொத்து மூணு கொத்து இந்த மாதிரி கொத்து கொத்தா எடுத்து வச்சுக்கலாம். கட்டும்போது ஈஸியா இருக்கும். அடுத்து வேணி கட்டறதுக்காக பாருங்க. நான் இன்னைக்கு golden color ribbon எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ribbon இருந்தா எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா வாழைநார இல்லனா நூலியே வந்து 5 6 மடிச்சு போட்டு கூட நம்ம அதல ரெடி பண்ணிக்கலாம். அதோட நுனி பகுதியில் பாருங்க இந்த மாதிரி பூ கட்டற நூலியே வச்சு அதோட முதல் பகுதியில் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு 4 சுத்து 5 சுத்து சுத்திட்டு பூ கட்டற மாதிரி கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நம்ம கயிறு கட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட ஃபர்ஸ்ட் நூல் எடுத்து இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம் பாருங்க. அதுவும் முடியும் போட்டு காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம். ரிப்பன் வந்துட்டு கொண்டையில் கட்டுற மாதிரி வேணி வந்து கொண்டையில் கட்டுற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரிப்பன் முன்னாடியே அதிகமாக விட்டுருணும். இல்லை கட்டுற மாதிரி வேண்டாம் ரெண்டு சைடும் ஒட்டி கட் பண்ணிட்டு யூபின் போட்டு வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி ரிப்பனோட நுனி பகுதியிலே நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க. இந்த மாதிரி ஜிப்சி ஃப்ளவரை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கும் போதே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் இல்லை வேணி ஃபுல்லாவே இதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டா வைக்காம இந்த மாதிரி லைட்டா சாச்சி சாச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சாச்சி சாச்சி வச்சு கட்டும் போது தான் வேணி வந்து பர்ஃபெக்டா வரும். இங்க பாருங்க முன்ன இந்த சைடு சாச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ அந்த சைடு லைட்டா சாச்சி வச்சோமா போதும். இந்த மாதிரி சாச்சி வச்சுட்டு ஒரு மும்மூணு சுத்து சுத்திக்கலாம். எங்கேயுமே நாட் போட வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோ கட்டியாச்சு பாருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சாச்சி வச்சு மும்மூணு சுத்து சுத்தியாச்சு. கீழே வைக்கும் போது அதே மாதிரி சாச்சி இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு மூணு சுத்து சுத்திக்கலாம். அதே மாதிரி அடுத்த செட்டு வைக்கும் போது பாருங்க அதை விட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு பாருங்க இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கீழே இறக்கி வச்சு சுத்திக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ஒரே இடத்துல அதிகமா இல்லாம நல்லா நீளமா வேணி வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா நீளமா கிடைக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு 4 டைம் ஜிப்சி ஃப்ளவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைட்டா சாச்சி சாச்சி வச்சுட்டு அடுத்து நம்ம ரோஸ் வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ரோஸ் வந்து இந்த மாதிரி சாச்சி படுக்க வச்ச மாதிரி சாச்சி வச்சு மூணு சுத்து 4 சுத்து சுத்திக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி வேணி ரெடி பண்ணும்போது ரோஸ் ரொம்ப பெரிய ரோஸா எடுக்காம சின்ன சின்ன ரோஸா நம்மளுக்கு பூ மார்க்கெட்லயே ரொம்ப ஈஸியா கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரோஸா வச்சு ரெடி பண்ணும்போது வேணி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. ரோஸ் வச்சு சுத்தியாச்சு. சுத்திட்டு நம்ம வந்து ஜிப்சிய ரோஸோட ரெண்டு சைட்லயும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சைட்ல வச்சு சுத்தும் போது தான் ரோஸோட காம்பு பகுதி எல்லாம் வெளியில தெரியாம ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சு மூணு சுத்து சுத்திக்கலாம். அடுத்து சென்டர்லயும் வச்சுக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி சென்டர்ல கொஞ்சம் அதிகமா வச்சுட்டு அடுத்து ரோஸே வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணி வேணுமோ அவ்வளோ நீளம் சுற்றிக்கலாம். எங்கேயுமே சென்டரில் நாட் போட வேண்டியதே இல்லை. சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டோமா போதும். நம்மளுக்கு ரிப்பன் கிடைச்சா ரிப்பனில் சுற்றிக்கலாம். அப்படி இல்லைனா வாழைநாரில் சுற்றிக்கலாம். நம்ம இது வந்து வேணி சுற்ற சுற்றவே அழகாக ரவுண்டாக வளைஞ்சிக்கும். நம்ம தனியாக இதுக்காக வளைச்சி நம்ம ரெடி பண்ண வேண்டியதுலாம் இல்லை. ஜிப்சி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அப்படி இல்லைனா நம்மளுக்கு தெரிஞ்ச பூக்கடையில் சொல்லி வச்சிருந்தோமா கூட அவங்க பூ மார்க்கெட்டுக்கு பூ எடுக்க போகும்போது நம்மளுக்கு எடுத்து வந்து தருவாங்க. ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஞாபகப்படுத்தி விட்டோமா அவங்க கண்டிப்பாக எடுத்து வந்து தருவாங்க. ஜிப்சி ஃப்ளவர் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். கொஞ்சம் முகூர்த்த நாட்கள்லாம் ரொம்ப அதிக விலைக்கு இருக்கும். மற்ற நாட்களில் கம்மி ரேட்டாக தான் இருக்கும். ஜிப்சி வந்துட்டு பூ மார்க்கெட்லலாம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு அரை பஞ்சு கால் பஞ்சு இந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு வாங்கிக்கலாம். அடுத்து பூ மார்க்கெட்டில் பொக்கே ஷாப்லேயும் கிடைக்குது. பொக்கே ஷாப்லாம் பக்கத்தில் இருந்ததுன்னா அதுலேயும் ஈஸியாக கிடைக்கும். அதுலேயே கூட வாங்கிக்கலாம் பாருங்க. நம்ம ஜிப்சி ஃப்ளவர் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு வராமல் ரோஸுக்கும் கீழே கீழே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வராமல் நம்ம வந்துட்டு ரோஸோட ரெண்டு சைடுக்கும் ஜிப்சி வைக்கும்போது ரெண்டு சைடுமே பார்க்குறதுக்கு வேணி ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ரிப்பன்லலாம் ரெடி பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிப்சிக்கு தனியாக கலர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு 6 ரோஸ் போதுமானதாக இருக்கும் இந்த வேணி ரெடி பண்ணுறதுக்கு. 6 ரோஸோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் நீளமாக நிறைய வேணும், ஃபுல்லாக கொண்டை ஃபுல்லாக ரவுண்டாகவே வைக்கணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் சுத்த சுத்தவே அழகாக ரவுண்டாக வளைஞ்சி கொடுக்குது. இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி வைக்கும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஜிப்சி கூட பாருங்கள், லைட் பிங்க் கலர் ரோஸ் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து லைட் பிங்க் கலர் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக என்ன கலர் ரோஸ் வேணுமோ அந்த கலர் ரோஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரோஸ் வந்து ரொம்ப பெரிய ரோஸாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு அதோடைய ஓரங்களில் இருக்கிற இதழ்கள்லாம் நம்ம எடுத்துட்டு வைக்கும்போது நம்மளுக்கு எந்த சைஸுக்கு ரோஸ் தேவையோ அந்த சைஸுக்கு இதழ்கள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கூட வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் பூ மார்க்கெட்டில் இந்த மாதிரி சின்ன சைஸ் ரோஸும் கிடைக்குது. நம்ம சின்ன சைஸ் ரோஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய ரோஸையே ஓரங்களில் இருக்கிற இதழ்கள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி அதிக ஜிப்சி வச்சு கட்டணுமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதிக ஜிப்சி வச்சு கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கொஞ்சம் அதிக ஜிப்சி வச்சுக்கலாம். சென்டரில் மட்டும் ஒரு ஒரு செட்டு மட்டும் ஜிப்சி வச்சோமா போதும்.
பாருங்க, இந்த மாதிரி வச்சு சுத்திட்டு கடைசியா ரிப்பன் தேவைப்படல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். தேவைங்கும் போது நம்மளுக்கு ரிப்பன் வந்துட்டு இல்லை, நம்மளுக்கு கொண்டை சுத்தி வைக்கிறதுக்கு தேவைங்கும் போது ரிப்பனை கட் பண்ணாமே வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா நாலஞ்சு சுத்தி சுத்திட்டு இந்த மாதிரி முடி போடலாம். பூ கட்டுற மாதிரி முடி போட தெரிஞ்ச இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி முடி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நம்ம கயிறு முடி போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி முடி போட்டுக்கலாம். முடி போட்டுட்டு நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணிடலாம், ரிப்பனையும் அதே மாதிரி ஒட்டி கட் பண்ணிடலாம். நம்ம வந்து யூபின் போட்டு வைக்கிறதுனால ரிப்பன் வெளியில் தெரியாமல் இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக லைட் பிங்க் கலரில் பிரைடல் வேணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் கட்டினோம்னா போதும், அதுவும் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டு கூட ரெடி பண்ணிக்கலாம். சென்டரில் எங்கேயுமே கட்ட தேவையில்லை. நம்ம ரிப்பனுக்கு பதிலாக வாழைநாறு நூலியே அஞ்சாறாம் அடித்து போட்டு கூட இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சென்டரில் ரோஸையும் ஜிப்ஸி வச்சு சுற்றும் போது மட்டும் நல்லா இருக்கமாக மூணு சுற்று நாலு சுற்று சுற்றிக்கிட்டோமா போதும், எங்கேயுமே முடி போட வேண்டியதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.